ஹலோ விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் பல நடிகர் நடிகைகள் ஏராளமான பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கொரோனாவானது தமிழக சினிமா வரலாற்றில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தினம் தினம் பல இறப்பு செய்திகள் மூலமாகவும் மருத்துவமனை செய்திகள் மூலமாகவும் நாம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கோம். மருத்துவமனை சார்ந்த பல விஷயங்களை கேள்விப்பட்டாலும் அது தாண்டி பல பிரச்சனைகளையும் நடிகர் நடிகைகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் இந்த நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் பேரில் போலி கணக்குகளை உருவாக்கி அது மூலமாக அவங்களுடைய அந்த மன உளைச்சலையும் ஆளாக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா சமீப காலமாகவே பல முன்னணி நடிகர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டியிருக்காங்க. அதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சையை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்காரு. வந்தவுடனே பல திரைப்படங்களில் நடிப்பார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ரஜினிகாந்த் அவர்கள் முக்கியமான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் தான் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். வயதானாலும் இவருடைய ஸ்டைல் என்றைக்குமே குறையாத ஒரு காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கார். அவருக்கான ரசிகர் பட்டாளமும் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு இவர் நடிப்பில். அடுத்ததாக சிறுத்தை சிவா இயக்கியுள்ள அண்ணாத்த அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது வெளியாக உள்ளது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு. இந்த படத்தில் ரஜினியோட சேர்ந்து நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா, சூரி, சதீஷ் என பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. பொதுவாக ரஜினி படம் அப்படின்னாலே ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த திரைப்படத்தில் பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்கிறதுனால கூடுதல் எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் முடிஞ்சு தற்போது வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது. ஊரடங்கு காரணமான திரையரங்குகள் எதுவுமே திறக்கப்படலை. மேலும் திரையரங்குகள் திறக்க தாமதமாக இருக்கிறதுனால அனைத்து படங்களும் ஓடிடி தளத்தில் வெளியாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊரடங்கு காரணமாக அண்ணாத்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வியாபாரமும் ஆகலை என சன் டிவி நிறுவனம் கூறியதாகவும், இதனால் இதை சரிக்கட்ட சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்பில் மீண்டும் ஒரு படத்தில் ரஜினிகாந்த் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதனால் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அடுத்த திரைப்படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது கிடச்சிருக்கு. இந்த திரைப்படத்தை தேசிங் பெரியசாமி அப்படிங்கிற ஒரு இளம் இயக்குனர் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலானது கிடச்சிருக்கு. இந்த இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தமிழ் சினிமாவில் வெளியாகி ரொம்பவே வெற்றிகரமாக ஓடின ஒரு திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். மம்முட்டி அவர்களோட மகனான துல்கர் சல்மான் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். ரொம்ப பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்ச இந்த ஒரு திரைப்படத்தை இயக்குனர் தேசிங் பெரியசாமி அவர்கள் தான் அதுக்கடுத்து ரஜினிகாந்த் வச்சு இயக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு திரைப்படமானது வெளியாகிருக்கு. இந்த கருத்து வெளியானதுலேருந்து ரசிகர்களுக்கு மத்தியில் ரொம்ப பெரிய ஆதரவு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இப்போது இந்த திரைப்படத்தையும் சன் பிக்சர்ஸே இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது கிடச்சி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. சமீப காலமாகவே பெரிய நடிகர்களோட படமும் ஓடிடி தளத்தில் வெளியாகிறதுனால ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய சோகத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தோட இந்த திரைப்படமும் ஓடிடியில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய சோகத்தில் இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.